வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோ நாளை கழித்து ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ்க்கு போகிறீங்க பார்த்தீங்களா எல்லாருமே, உங்களுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்பயுமே எதுக்காக போகிறோம் அப்படின்னா, நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்றத சொல்கிறதுக்கும் உங்களை சின்ன மோட்டிவேஷன் கொடுத்து அனுப்புறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணணும் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளோட வீடியோ கோர்ஸ் ராயல் பாஸ் தேவைனா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன் வந்து இன்றைக்கே நான் போகிறேன்றதை பதிவு பண்ணிடுறேன். ஹெல்த்து கொஞ்சம் வந்து லைட்டாக ரொம்ப டயர்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், மஞ்சக்காமல குறையவே இல்லை. ஸோ நாளைக்கு நான் நாட்டு மருந்து எடுக்க போகிறேன். நாட்டு மருந்து எடுத்தால் அங்கேயே உட்கார வச்சுருவாங்களாமா, வாந்தி வருதா பேதி போகுதான்லாம் பார்த்துட்டு தான் அனுப்புவாங்களாமா. ஸோ நாளைக்கு நான் உங்களை மோட்டிவேட் பண்ண முடியாமல் போயிடக்கூடாது. ஸோ நாளைக்கு அபித் சார் எல்லாருமே மோட்டிவேஷன் வீடியோ போடுவாங்க கண்டிப்பாக. இருந்தாலுமே உங்கள் ஜாக்சன் சார் ஸ்பெஷலாக போய் லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ போடுவேன்ல, ஸோ அதை போட்டுட்டு போயிடலான்னு இந்த வீடியோ நான் இப்போயே போடுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட் சரிங்களா. உங்களோட ஹால் டிக்கெட்டை எல்லாருமே பத்திரமா இப்பயே எடுத்து பேகுக்குள்ளே வச்சுருங்க சரிங்களா. ஏன்னா நம்ம கடைசி நேரத்தில் எடுத்து வைக்கும் போது ஏதாவது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அடுத்து செகண்டு உங்கள் ஐடி ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் அண்ட் அந்த ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் கையில் வச்சுக்கோங்க. ஐடி ப்ரூஃப் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக கையில் எடுத்துகிட்டு போங்க. ஏன் சொல்கிறேன்னா வந்து சம்டைம்ஸ் இதில் ஃபோட்டோ சரியாக தெரில, இது மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னா நம்ம இன்னொரு ஐடி ப்ரூஃபை காமிச்சு உள்ளே போயிடலாம். அதுக்காக தான் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கையில் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக ஒன்று கூட வச்சுக்கிட்டால் தப்பு இல்லை, நாலா கூட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கையில் வச்சுக்கோங்க. நாலாவது பார்த்திங்கன்னா மாஸ்க்கு மேண்டட்டரி, மாஸ்க்கு போட்டுக்கோங்க. அஞ்சாவது பார்த்திங்கன்னா இந்த அஞ்சாவதும் ஆறாவதும் அங்கேயே மேக்ஸிமம் காலேஜில் கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம கடைசி நேரத்தில் வந்து அந்த காலேஜில் இல்லாமல் பதறிடக்கூடாது. ஸோ நம்ம சேஃப்டிக்கு நம்ம இந்த கம்மையும், க்ளூனா கம்மையும் ஸ்டாம்ப் பேடு, அந்த கை நாட்டு உப்போம்ல பேடு, அதையும் எடுத்துகிட்டு போயிட்டால் நம்ம சைடு சேஃபு. அதாவது ஒரு குறை கூட நம்மகிட்ட கண்டுபிடிச்சிடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பெர்ஃபெக்ஷனாக இருந்துக்கணும். அடுத்து ஏழாவது பார்த்தீங்கன்னா ரீச் வென்யூ பிஃபோர் 30 மினிட்ஸ். அதாவது மழைக்காலம், மழை எப்போ பெய்யுது வருதுன்னே தெரில. ஸோ உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் ஒரு 8 மணி அப்படின்னா நீங்கள் ஒரு 7:30க்கெல்லாம் ரீச் ஆகிற மாதிரி கிளம்பி போங்க. ஏன்னா திடீர்னு காலையில் அதிகாலையிலே சடசடன் மழை பெய்யுது இப்போ சரிங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு முன்னாடி 8 மணினா 7:30க்கே அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. செல்ஃப் டிக்ளரேஷன், உங்கள் ஹால் டிக்கெட்லேயே பின்னாடி செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்கும், அதை நீங்கள் அங்கே போய் ஃபில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் பக்காவாக வச்சுக்கோங்க. இப்போயே வீடியோ பார்த்துட்டு பேக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். இவ்வளோ சொல்லியுமே அங்கே ஃபோட்டோ இல்லாமல் போய் வருவாங்க, ப்ரூஃப் இல்லாமல் வந்து நிற்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வெறிச்சல் ஆகும், பையில பக்கத்தில் கட்டக்கிட்டேன்னா மண்டையை பிறந்துடலாமான்னு தோணும். ஏன்டா இவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம், ஒவ்வொரு எக்ஸாம் முன்னாடி லாஸ்ட் மினிட் டிப்ஸ் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் பார்க்காம அங்கே வெறுமனை வந்து நிற்கிறேயா அப்படின்னு தோணுது. ஸோ தயவு செய்து எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ஷனாக இப்போ எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, இன்றைக்கி நைட்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நைட்லேருந்தே ஒரு வெறித்தனமாக ஒரு வெறியில் இருப்போம், ஒரு பயம் கலந்த வெறி இருக்கும். பாஸ் ஆகணும்னு வெறித்தனமாக இருப்போம், லைட்டாக பயம், ஐயோ நம்ம எவ்வளோ நாள் டெஸ்ட்டு போட்டோம் கம்மி மார்க் வந்துச்சு, ஐயோ நம்மளால் முடியுமா முடியாதோ. உன்னால் முடியும் எண்ணம் போல் வாழ்க்கை, உன்னால் முடியும்னு ஓ மேலே நீ கான்ஃபிடன்ட் வச்சாதான் உன்னால் வெறித்தனமாக ஓட முடியும். அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கணும்யா சரியா. நீங்கள் உதாரணமாக வந்து என்னை எடுத்துக்கங்க சரிங்களா. உங்கள் மத்தியில் இருக்க ஒரு நபர்னா சரியா, என்ன ஆனாலுமே நான் வெறித்தனமாக ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் சரிங்களா. அதே மாதிரி தான் நீங்கள் ஓடணும்னு நான் சொல்கிறேன் சரியா. எப்பயுமே குருவை போல் சிஷ்யன் இருக்க வேண்டும் அப்படின்றதான் என்னோட ஆசை, அப்படி தான் நீங்கள் இருக்கணும் சரிங்களா. சரி, ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து தயவு செய்து ஒரு மாக் டெஸ்ட் எடுக்கிறதோ இல்லை புதுசாக ஒன்று லேர்ன் பண்ணுறதோ வச்சுக்காதீங்க. ஏன்னா அது நம்மளை வெக்ஸாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நம்ம வெக்ஸானா என்ன செய்வோம்னா தடுமாறுவோம், தடுமாறுனா ஒரு தவறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால நாளைக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்துக்கோங்க சரிங்களா. சரி, நாளைக்கு தூரத்தில் சென்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து திருச்சியெல்லாம் போடாமல் சில பேர் மதுரை வந்து போடுறீங்க அப்படின்னா ஒன்று மார்னிங் 3 மணிக்கெலாம் கிளம்பிடுங்க இல்லையா, முந்தின நாள் நைட்டே வந்து மதுரைக்குள்ளே செட் ஆகிடணும். ஸோ எங்கே உங்களுக்கு வென்யூவோ வேறு ஊரில் போட்டிருக்கீங்களோ முடிஞ்சால் முந்தின நாள் உங்கள் சொந்தக்காரங்க வீட்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ போய் செட்டில் ஆயிடும் சரிங்களா. ஸோ அடுத்த நாள் காலை எந்திரிக்கிறோம், பல்லு விளக்குறோம், எல்லாமே பக்காவாக இருக்கான்னு பார்த்துக்கிறோம், பயப்படாமல் போகிறோம் சரிங்களா. இதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டருக்குள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் ஆர்வக்கோளாரில் தான் இருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க. ஐயோ இவனோட வெறித்தனமாக சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம பாட்டு வெறுமன் நடந்து போய்கிட்டு இருக்குமே உக்காடுறா நோட்டர்றான்னு நீங்கள் வெறித்தனமாக சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. எப்பயுமே
நம்ம மைண்ட் செட் கூலாக இருக்கணும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. ஆனால் நம்ம இதை பார்க்கணும், இதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை பார்க்கணும் அப்படி இப்படின்லாம் தோணிக்கிட்டே இருக்கும். கண்ட்ரோல் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ நாள் படித்ததே போதும், இந்த 5 நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து 5 புலன்களை அடக்கிட்டு இருந்தால் போதும். அந்த 5 நிமிஷத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி கிளிகள்னு நம்ம எதுவும் பண்ணிட போகிறதில்ல. ஸோ தயவுசெய்து சென்டருக்குள்ளே போயிட்டு முன்னாடி ஒரு காலேஜுக்குள்ள நுழையும் போதே கோயில் இருக்கும், பிள்ளையாருக்கு இப்படி ஒரு 2 தோப்புக்கரணத்தை போட்டுட்டு சாமிகளை கும்பிட்டு தைரியமாக உள்ளே போங்க. சரிங்களா? உள்ளே போன பிறகு 8 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைமாக வரிசையாக நிப்பாட்டி வாங்குவாங்க. அதில் சில பேர் சண்டை போகிறதுக்குனே வருவாங்க. ஃபஸ்ட்டு க்யூவில் போய் நான் ஃபஸ்ட்டு தாண்டா நிற்பேன் அப்படின்ட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு நின்னால் உனக்கு என்ன பொங்கலாக தர போகிறாங்க? நீ வாடி கேஷுவலாக லைனில் ஏதோ ஒரு இடத்துல மெதுவாக அப்படி மூவ் ஆகிக்கிட்டே வா. அந்த டயத்தில் லைனில் உள்ளவங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கிட்டு போக சொல்லிடுவாங்க. லைனில் உள்ளவங்க 1000 விதமாக 1000 மாதிரி பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, போன வருஷமே இப்படி இருந்துச்சு எக்ஸாமு, கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும், இந்த சிலாயிசமில் வந்து 4 சம்நாட்டு எழுதுறாரா, இல்லை சம்முனோ எழுதுறாரா, எது காம்ப்ளிமெண்ட்ரி பேருன்னு அந்த இடத்துல தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ நாள் படித்ததெல்லாம் விட்டுருவாங்க, அந்த லைனில் நிற்கும் போது டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் காதலே வாங்கிக்காதீங்க, ஏன்னா நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க. ஸோ நம்மளால் முடியுன்ற கான்ஃபிடென்ட்டோட தான் நம்ம போகிறோம், அதை நம்பி தான் நம்ம இறங்கியிருக்கோம். இன்னொருத்தவங்க ஒரு வேர்டுமே நெகட்டிவ் வேர்டு நம்மளை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும், அதை காதலே வாங்காதீங்க. சரிங்களா? நீங்கள் வந்து அவன் ஒரு ஆர்வக்கோளாறுன்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? அப்படியே உள்ளே போங்க. உள்ளே போய் உட்கார வைப்பாங்க, கண்ணுக்கு குளிர்ச்சியாக நிறையா பேர் இருப்பாங்க, நிறைய டீச்சர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கலாம், அந்த மாதிரிலாம் நீங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருங்க, முடிஞ்சால் ஒரு 5 நிமிஷம் தூங்கி கூட இருந்துருங்க அந்த இடத்துல. சரியா? அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு குழாயடி போட்ட சண்டை, இல்லை காதலி விட்டு போயிட்டா, காதலன் விட்டு போயிட்டான் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. நீங்கள் அந்த 8:30 to 9 யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? லைஃப்பில் இந்த நாள் திரும்ப வரணும்னா எனக்கு 1 வருஷம் டைம் எடுக்கும், நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த இடத்துல உங்களை அசிங்கப்படுத்தினவங்கலாம் யோசித்து பாருங்கள். ஆனால் நம்ம நார்மலாக யோசிக்க மாட்டோம், நம்ம ஹியூமன் நேச்சர் அதை யோசிக்காது. எவன் ஒருத்தன் யோசிக்கிறானா அவன் ஈஸியாக வெற்றி அடைஞ்சிட்டு போயிருக்கான். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அங்கே உட்காந்து கண்டதுக்கெளியே தான் நம்ம யோசித்துக்கிட்டு இருப்போம். சரிங்களா? தயவுசெய்து நீங்கள் அசிங்கப்பட்டது, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம், ஒருத்தவங்க அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, எல்லாமே உங்கள் மைண்டில் இருக்கும். அவங்க முன்னாடி அவங்க வாயாலே நம்மளை வந்து மாஸுன்னு சொல்ல வைக்கணும். அந்த மாஸுன்ற ஒரு வேர்டு தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படியே ஃபஸ்ட் லாகின் ஆகும், ஃபஸ்ட் லாகின் ஆனோடே ரீட் பண்ணுங்கள். அடுத்து ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பேன், உங்கள் ஸ்க்ரீனை பார்த்து அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், வீட்லேயே ஃபில் பண்ணிட்டு போயிடாங்க. வாயில் வந்து ஒருத்தெல்லாம் போன தடவை நான் போகிறப்ப வீட்லேயே ஃபில் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ப்ரோ என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கள் ப்ரோ, நான் இப்படி எக்ஸாம் போகிறேன் அப்படின்னு கையெல்லாம் கொடுத்தேன். சரி தம்பி, நல்லா ஆல் தி பெஸ்ட் வா சார், ஹால் டிக்கெட் நீங்கள் உங்கள் கையால் தொட்டு கொடுங்க சார். நான் அப்படியே பறந்துட்டேன், இந்தா வெறித்தனமான ஒரு சீரியபிடிச்ச சப்ஸ்கிரைபர்கள வாங்கி ஹால் டிக்கெட்டை பார்க்குறேன். பார்த்தோடனே ஷாக், அவனை திட்டுனா வெக்ஸாயிடுவான்னு எனக்கு தெரியும், அதனால் காமெடிகளை போட்டு அவனை சிரிக்க வச்சு திரும்ப போய் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போனாப்பில். ஸோ அதனால் தயவுசெய்து வீட்லேயே ஃபில் பண்ணாங்க, உள்ளே போயிட்டு அங்கே பார்த்து ஸ்க்ரீனை பார்த்து அதை ஃபில் பண்ணுங்கள். மேலே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து அப்புறம் உள்ளே போனீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். இங்கிலீஷ் செக்ஷன் தான் ஃபஸ்ட்டு, அடுத்து ஆப்டி, அடுத்து ரீசனிங், இப்படி தான் ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. மாறி ஓப்பன் ஆனாலும் பயந்துடக்கூடாது. ஸோ இங்கிலீஷ் உள்ளே ஓப்பன் ஆன உடனே உங்கள் மைண்ட் செட் என்னவாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 30 to 40 seconds இங்கிலீஷில் என்னென்ன கொஸ்டின் இருக்குதுன்னு போய் பார்த்துருங்க. பார்த்த பிறகு 2 விஷயம் உங்கள் மைண்டுக்கு வரணும். ஜாக்ஸ் கிழிச்சிருவாப்பில், அவர் என்ன சொல்லியிருக்காரு, தெரிஞ்சால் அடிக்கணும் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணணும். அதை தான் நீங்கள் பண்ணணும். செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டினும் அந்த அக்யூரேசியாக நம்ம அட்டன் பண்ணுறதும் தான் உங்களை பாஸ் பண்ண வைக்கும். சரியா? ஸோ அந்த செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஏன்னா இவெல்லாம் நான் இங்கிலீஷ்லாம் ஒரு நிறையா மைனஸ் ஆகிறவங்கள பார்த்துருக்கேன், பட் சில பேர் கரெக்டாக அடிப்பாங்க. அவங்கள்ட்ட பேசினதை வச்சு எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு கூட நம்ம லைஃபே போயிடணும் அப்படின்னு வலிக்கணும் உங்களுக்கு. நீங்கள் நம்ம ரேங்க்கு மார்க்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட்டு 0.25 அத்தனை நபர்களுக்கு முன்னாடி நிறையா பேர் இருப்பாங்க. இப்போ 61 மார்க்லேயே 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 61.25 எடுக்கிறவன் டாப்பில் இருப்பான். ஸோ அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கும். அதனால் ஒவ்வொரு குவஸ்டினுமே முத்து முத்தானது, பார்த்து பார்த்து அக்யூரஸி அடிங்க. சார் இங்கிலீஷில் அக்யூரஸிலாம் மெயின்டைன் பண்ண முடியுமா சார், நான் இங்கிலீஷில் ஒழுங்காக படிக்கலை. அப்போ அதை ஒழுங்காக கொண்டு வரதுக்கான எஃபர்ட்டை போடணும். சரிங்களா? வரல வரலனே வாழ்க்கை ஃபுல்லாக எல்லா எக்ஸாம்லையும் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன் மக்களே, இந்த நாள் திரும்ப கிடைக்காது. அடுத்த வருஷம் சிஇடி வரலாம், என்ன நாள் வரலாம், எப்படினாலும் எக்ஸாம் மாறலாம். இந்த நாள் நேற்றையும் கவலைப்படாத, நாளையும் கவலைப்படாத, இந்த நாள் நமக்கு கிடைச்ச சான்ஸு, இதை நம்ம எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பார்த்து ஒவ்வொரு கொஸ்டினையும் பயபக்தியாக அடிங்க. சரிங்களா? ஸோ இங்கிலீஷில் வந்து அபித் சார் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு, நாளைக்கும் டிப்ஸ் போடுவார். ஸோ இங்கிலீஷ் அப்படியே முடியும் கண்டிப்பாக.
ஒரு 100% வந்து ஒரு 70% இங்கிலீஷ் முடியும் போதே வந்து என்ன அளவாக பண்ணோம்னே தெரில அப்படின்னு ஒரு வெக்ஸ் ஏற்படும். அந்த வெக்ஸை அப்படியே விட்டுறணும். இப்போ முன்னாள் காதலி யாரோடையாவது ஓடி போயிடுது, அதை நினச்சிக்கிட்டேவா இருப்பீங்க, நீங்கள் பாட்டுக்கு அடுத்து உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போக மாட்டிங்களா? அதே மாதிரி தான் முன்னாள் இங்கிலீஷ் காதலியை ஓட விட்டுருங்க, சரியா? அதுக்கப்புறம் அப்படியே ஆப்டிடியூடு உள்ளே போங்க. ஆப்டிடியூடு உள்ளே போய் அப்படியே இந்த பார்க்காதவங்க சாப்பாடை பார்த்தோன்னே ஒரு மாதிரி சாப்பிடுவாங்கல்ல, அப்படி போயிட்டு அட்டன் பண்ணாதீங்க. பொறுமையாக ஒரு 30 to 40 seconds எடுத்து என்னென்ன கொஸ்டின் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டரில் தான் நம்ம கொஸ்டினை செலக்ட் பண்ணி அடிக்கணும். ஏன்னா செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டினோட ரிசல்ட்டு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக கொஸ்டினை செலக்ட் பண்ணி அடித்தோம்னா நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி தான் தேவை. எக்ஸாம் ஃபுல்லாக அந்த எனர்ஜி தான் நமக்கு தேவை. அந்த ஒரு மோட்டிவேஷன், நம்மளை மோட்டிவேஷனாக வச்சுக்கிட்டு அந்த எனர்ஜியாக எல்லா கொஸ்டினையும் வெக்ஸாகாமல் சால்வ் பண்ணிட்டே போகிறதான் தேவை. ஒரு இடத்துல வெக்ஸானிங்கனாலும் பதற்றம் ஏற்படும், பதற்றம் தவறுதலை ஏற்படுத்தும். ஸோ அதனால் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டினை கரெக்டாக அடிங்க. சி செலக்ட் பண்ணி வச்சுருக்க கொஸ்டினை அந்த ஆர்டர்லேயே அடிங்க, சரிங்களா? ஸோ நான் வந்து வீரன் எப்பயும் நான் சொல்கிறது தான், அங்கே போயிட்டு நான் வீரன், நான் வந்து இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்ட்டுலாம் இருக்காதிங்க. தெரிஞ்சால் அடிங்க, இல்லையா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க, சரிங்களா? ஒவ்வொரு நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் காதில் அங்கே கேட்டுக்கிட்டே இருக்கணும். இவ்வளோனால் நீங்கள் டமால் டமாலில் பார்த்ததும் சரி, ஒவ்வொரு ஸ்டாஃப் சொன்னதும் சரி, உங்கள் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். ஆசையில் கூட எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஃப்ளூக்கில் போட்டுறக்கூடாது. நீங்கள் இங்கிலீஷ்லாம் சொல்கிறீங்க கரெக்டு, சில பேர் ரீசனிங் ஆப்டியே ஃப்ளூக்குள்ளே போடுறீங்க, சரியா? தயவுசெய்து வாயில் ஒரு வார்த்தை வருது, சொல்ல முடியல. ஏயா ஆன்சர் வந்தால் தானே நீ ஆப்டியே கரெக்டான ஆப்ஷனே கிளிக் பண்ணுவோம், அதேயா ஃப்ளூக்குள்ளே போட்டு வர, அப்போல்லாம் போடாதீங்கய்யா, இப்போயே அதை கொண்டு வாங்கய்யா. சும்மா போயிட்டு பேருக்கு 850 கட்டிட்டு ஒரு நாளை வேஸ்ட் பண்ணிட்டு வராதிங்க. ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிரும் அப்புறம், சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், டைம் ட்ராவல் பண்ணிலாம் திரும்ப நீங்கள் இங்கே வர முடியாது. இருக்கிறது ஒரே சான்ஸ், அடித்து தூக்கி போயிட்டே இருக்கணும். ஸோ ஆப்டி முடியும். இங்கிலீஷில் வெக்ஸான அளவு நீங்கள் ஆப்டியில் வெக்ஸ் ஆக மாட்டீங்க, சரிங்களா? ஸோ ஆப்டி முடிங்க. ஆப்டி முடித்த பிறகு முதல் காதலி ஓடிடுச்சா, இரண்டாம் காதலியும் ஓட விட்டுருங்க, சரிங்களா? அந்த ரெண்டையும் மறந்துடணும். இப்படி நம்ம அட்டெம்ட் ஒன்று பண்ணோன்ற வெக்ஸையே மறந்துடணும், சரிங்களா? மூணாவது ரீசனிங்குள்ளே நுழையும் போது உங்களுக்கு ஒரு ஃபயர் வரும், இதுதான்டா நம்ம இது அப்படின்னு, ஜாக்சன் சார் சப்ஜெக்டா, டே இது புழக்கிறோம்டா அப்படின்னு ஒரு ஃபயர் வரும். அந்த ஃபயரை பிடிச்சி ரீசனிங் 35 out of 35 தட்டிட்டு போயிட்டே இருக்கு. உங்களால் கண்டிப்பாக முடியும், சரியா? நிறைய பேர் சொல்லுவாங்க 35 out of 35 போட முடியாது அப்படி இப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், 35 out of 35 போட முடியும் ஐபிபிஎஸ் கிளர்க்கில். பட் அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மோல்டு பண்ணிட்டு செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் எடுத்து நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் 35 out of 35 போடுவீங்க. அதுக்குன்னு ஜாக்சன் சார் 35 out of 35 சொல்லிட்டாரா, இந்த கொஸ்டினை விடக்கூடாதுரா, ஹவு மெனி மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அவர் சொல்லிட்டாரு சரி இதை ஃப்ளூக்கில் போட்டு ஒரு ஒன்று போட்டு வரக்கூடாது. உனக்கு எத்தனை கொஸ்டின் அக்யூரஸியாக போட முடியுதோ அத்தனை கொஸ்டின் அக்யூரஸியாக போட்டுவா. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 90% 35 out of 35 கரெக்டாக கொஸ்டின் எடுத்து ஆர்டராக போனோம்னா போட முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன், சரிங்களா? திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து பெரிய ஜாம்பவான்களாக இருக்கலாம், சிங்கமாக இருக்கலாம், புலியாக இருக்கலாம், டைகராக இருக்கலாம், லயனாக இருக்கலாம், சரிங்களா? ஆனால் ரியல் எக்ஸாம் போகும்போது ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷனை பிடிச்சி ட்ராவல் பண்ணிட்டே போயிட்டோம்னா கண்டிப்பாக நல்ல அட்டெம்ப்டை கொடுக்கலாம். அங்கே போயிட்டு வெக்ஸ் ஆகிறாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன், சரியா? ஸோ இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப ரொம்ப நன்றி. என்னது யா புளிக்குழம்பு வெள்ளப்பூடு மறந்துடாதீங்கய்யா, நைட்டு வெள்ளப்பூடு புளிக்குழம்பு சாப்பிட்றாங்க நாளைக்கு, அப்புறம் அங்கே ஒரே நாற்றமாய் போயிரும்யா, சரிங்களா? ஸோ வெள்ளப்பூடு புளிக்குழம்பு சாப்பிடாமல் போங்க, எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். தட்டம் படம் சவுண்டு கேட்கக்கூடாது எக்ஸாமில், அது சில பேரை வெக்ஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து பக்காவாக லைட் ஃபுட்டாக எடுத்துகிட்டு நம்ம காலையிலேயே லைட் ஃபுட்டாக எடுத்துகிட்டு எக்ஸாமுக்கு போயிடும். காலையில் சாப்பிடாமையும் போயிடாதீங்க, சரியா? சாப்பிட்டு போங்க, அப்போ தான் மூளை கொஞ்சம் வேலை செய்யும், சரிங்களா? ஸோ ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ நான் எதுவும் தவறுதலாக பேசியிருந்தா வச்சுக்கோங்க. உங்கள் இருந்து விடைபெறுது உங்கள் ஜாக்சன், டின் டின் டிடின்.